எல்லோருக்கும் வணக்கம். அதாவது பேட்டை போன 10/1/2019 அந்த ரிலீஸ் ஆனனால அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. ஏன்னா பேட்டையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு மீண்டும் புத்துயிர் பாய்ச்சிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அதற்கு முன்னாடி வந்து 2.0 காலா இந்த படங்கள்லாம் அந்த பெருசாக அந்த ஓப்பனிங் சாங்ஸு அந்த செலிப்ரேஷன் மூடில் வந்து படம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் குவாலிட்டி வைஸில் 2.0 மிகப்பெரிய விஷயம். வசூல் ரீதியாகவும் மாபெரும் கலக்கு கலக்கிருந்தால் கூட அந்த தியேட்டர் செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னு கேட்ட சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு கார்த்திக் சுப்பராஜ் படைத்த திரை விருந்து தான் பேட்டை. கார்த்திக் சுப்பராஜ் இயக்க அனிருத்தியுடைய மியூசிக்கில் நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க பேட்டை. போன ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்தது. படம் வந்து பார்த்துட்டு அவ்வளோ சூப்பர்வான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டு இருக்கும்போது படத்துக்கு கூட ஒரு காம்பினேஷன் போட்டி அப்படிங்கும்போது போட்டியில் நம்ம தான் ஷோராக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக திரையரங்குகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பார்த்து அந்த நிகழ்வையும் பார்க்க முடிஞ்சது. அதை விட மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எல்லாரும் சொன்ன அந்த ஜென்ரல் கமெண்ட் தான். அதாவது தலைவரை மீண்டும் பார்த்துட்டோம், அந்த 90s சூப்பர் ஸ்டாராக பார்த்துட்டோம்னு சொல்லி நிறைய மக்கள் அதை கொடுத்துருந்த அந்த நிகழ்வையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தியேட்டர் முழுவதும் திருவிழா மாதிரி இருந்தது. அதுவும் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் தன்னுடைய திரைக்கதையில் மிகப்பெரிய அளவில் சூப்பராக பண்ணியிருந்தார். அற்புதமாக இருக்கும். அதாவது திகட்ட திகட்ட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதில்ல முக்கியமான ஒரு படமாக பேட்டை இருந்தது. ரொம்ப அற்புதமான திரையரங்க கொண்டாட்டம், செமையாக இருந்தது. விஜய் சேதுபதி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வச்ச அந்த ட்விஸ்ட்டு இன்னைய வரைக்கும் நிறைய ரசிகர்கள் ஒரு மாதிரி அதை திங்க் பண்ணுவாங்க, எப்படி என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குன்னு. அதுதான் கார்த்திக் சுப்பராஜாருடைய மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்க முடிஞ்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சிம்ரன் அவர்கள் ஒரு பேர் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா முதல் முறையாக இந்த படத்தில் இணைந்து நடித்திருந்தாங்க. எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இருந்தது. சசிகுமார் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அடுத்தது வில்லனா யார், அவர் நஸ்ருதீன் சித்திகா அவர் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து இன்றைக்கி அரசியல் மீம்ஸ் நிறைய போடுறதுக்கு அந்த மீம்ஸை தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மாளவிகா மோகன் அதில் வந்து சசிகுமாருக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோயினாக வளர்ந்து வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மெமரபுளான ஒரு படம் அப்படின்னா அது பேட்டை தான். பேட்டை நீங்கள் லாஸ்ட் இயர் கொண்டாடிருப்பீங்க. செமையான மாசான சம்பவம் எப்படிலாம் இருந்தது. போன பொங்கலுக்கு பேட்டை, இந்த பொங்கல் பேட்டையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தர்பாரும் வந்திருக்கு. செமையான எக்ஸ்பீரியன்ஸ். பேட்டையோடைய நிகழ்வுகள் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பேட்டை அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே மறக்கவே முடியாது. நான்லாம் வந்து கொண்டாடின படம்னா பேட்டைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுத்தது. அந்த எனர்ஜியை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு தர்பார். இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பான தரமான படங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரொம்ப சூப்பரான வீடியோங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சொல்கிறேன் தர்பாருக்கு.